இன்னைக்கு ஐபிஎல் 16வது மேட்ச் விசாகப்பட்டினம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளும் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க ஐபிஎல் வரலாற்றில் இவ்வளவு ரன்கள் யாரும் குவிச்சதில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு ரிங்கு, ரசல், நாராயண் இவங்களுடைய அபாரமான ஆட்டத்தால் இப்போ கேகேஆர் அணி குவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சினுடைய ரிசல்ட் ஒரு வகையில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த மேட்சில் கொல்கத்தா அணி அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்தாங்க. ஓப்பனராக சால்ட் சுனில் நாராயண் இரண்டு பேருமே வர, சால்ட் 18 அவுட் ஆகிட்டாரு. ஆனால் சுனில் நாராயண் 39 பந்துகள் தான் விளையாண்டார். அதில் 7 சிக்ஸர்கள் அடித்து 85 ரன்கள் எடுத்து மிகப்பெரிய சேதாரத்தை ஒத்த ஆளா டெல்லி அணிக்கு ஏற்படுத்திட்டாரு. அடுத்ததாக வந்த ரசல் ஒரு 41, ரகுவன்ஷி அவர் ஒரு 54 ரன்கள் எடுத்தாரு. கடைசி நேரத்தில் ரிங்கு சிங் அவரும் ஒரு 3 சிக்ஸர்கள் சர்ரு சர்னு அடித்து 26 ரன்கள் எடுக்க மொத்தமாக பார்த்தா 20 ஓவர்களுக்கு 272 ரன்கள் கேகேஆர் அணி எடுத்திருந்தாங்க. ஸோ ஐபிஎல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் 2வது மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் மேட்சாக கருதப்படுது. இப்படி இருக்க எடுக்கவே முடியாது அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய டார்கெட்டை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நம்பிக்கையோட களம் இறங்க டெல்லி அணிக்கு டேவிட் வார்னர் 18, பிரித்வி ஷா 10, அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஷ் டக் அவுட், அபிஷேக் அவரும் டக் அவுட், இப்படி டாப் ஆர்டர் எல்லாமே கொலப்ஸ் ஆகி போகக்கூடிய அளவுக்கு மோசமான பேட்டிங்கை தான் டெல்லி அணி வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் ரிஷப் பண்ட் அவர் ஒரு 25 பந்துக்கு இன்னைக்கும் அரை சதம், 55 ரன்கள் எடுத்தார். வந்த ஸ்டப் அவரும் ஒரு 54 ரன்கள் எடுக்க ஏதோ ஓரளவுக்கு ஸ்கோர் டெல்லி அணிக்கு வந்துச்சு. ஆனாலுமே அதுக்கு அடுத்தடுத்துன்னு சர்னு விக்கெட்டுகள் சரிவு ஏற்பட கடைசியாக ஆல் அவுட் ஆகி 106 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்ல கேகேஆர் அணி தற்பொழுது வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குறப்ப 2வது இடத்துல இருந்த கேகேஆர் அணி அவங்க 1வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதே போல் 3வது இடத்துல இருந்த நம்ம சிஎஸ்கே அணி தொடர்ந்து 3வது இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த ஆட்டத்தில் டெல்லி அணி, அதாவது கடந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணியை தோல்வி அடைய வச்ச டெல்லி அணி அவங்க இந்த மேட்சில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே அணியை 4வது இடத்துக்கு தள்ளிட்டு கண்டிப்பாக அவங்களால 3வது இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஸோ அந்த சம்பவம் இந்த மேட்ச்ல தற்போது நடக்காமல் இந்த ஆட்டத்தில் அவங்க ரொம்ப மோசமாக படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. புள்ளி பட்டியலை பொறுத்த வரைக்கும் தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இந்த மேட்சால் தற்போது ஏற்படாத ஒரு நல்ல வலுவான நிலையில் தான் நம்ம சிஎஸ்கே அணி இப்போ இருக்காங்க. ஸோ அந்த வகையில் 17 வருட ஐபிஎல் வரலாற்றில் இன்னைக்கு 2வது ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் அணி அடிச்சதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.